மலையத்திலே இருக்கின்ற தொழிற்சங்கங்கள் அரசியல் கட்சிகள் தன்னுடைய பலத்தை வச்சுக்கிறதுக்காக நாம செய்யறோம் நாம செய்யறோம் சொல்லி இந்த மக்களை யூனியன் மட்டத்தில் அடிமைப்படுத்தி வச்சிருக்க காலம் கலைஞ்சிருச்சு. இப்ப உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்திலே நானும் ராதாகிருஷ்ணன் அவர்களும் கடந்த அரசாங்கத்தில் இருந்த பொழுது சொச்ச பணம் எங்களுக்கு தந்து இந்த மலையத்துக்கு அபிவிருத்தி வேறு செய்யறதுக்கு சொன்னா கூட அதை கூட எங்களுக்கு செய்ய விடாம இருந்த தலைவர் இருந்தார்கள். கடந்த காலத்தை உங்களுக்கு தெரியும், நானும் சரி ராதாகிருஷ்ணன் சரி ரோட்டில் எங்களோட எங்கள் பாட்டுக்கு நாங்கள் மக்கள் சேவை செய்ய போனா கூட எங்களை மறைச்சு எங்களை அடிச்சு அந்த மாதிரி அநியாயம் பண்ண தலைவர் இருந்தார்கள். ஆனா இன்னைக்கு அந்த காலம் மாறி இருக்குது. ஒரு காலத்துல நானும் சரி கௌரவ மனோகரசனும் சரி ராதாகிருஷ்ணன் சரி எங்கிட்ட வந்து மக்கள் கேட்கறதெல்லாம் கோயிலுக்கு சிமிதி தாருங்கள் மணல் தாருங்கள் கோயிலுக்கு காசு தாருங்கள் கேட்டிருக்கிறார்கள். ஆனா இப்ப அப்படியே இல்ல, எங்களுடைய அமைச்சருக்கு வந்தா எங்களுக்கு பாடசாலை கட்டித்தாங்க எங்களுக்கு தனி வீடு கட்டித்தாங்கன்னு தான் கேட்கிறாங்க. மலையகத்திலே 75 வருஷத்துக்கு பிறகு மலைய மக்கள் எங்க இந்த மூணு பத்தையும் சிந்திக்க வச்சிருக்கிறாங்க. நாங்க எங்களுடைய தோட்ட தொழிலாளி வீட்டுக்கு லயங்காமன் அவர்களுக்கு போனா அங்க மகாத்மா காந்தி படம் சுபாஷ் சந்திர போஸ் படம் தான் இருக்கிறேன். உண்மையிலேயே எங்களுடைய மனபன சொல்லுவாரு, எங்களுக்கு இலங்கை நாடு தாய் நாடு, இந்தியா வந்து தந்தை நாடுன்னு சொல்லி. உண்மையிலே இன்னைக்கு எங்க மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எங்களுடைய தாய் நாடு இந்தியான்னு சொல்லி. ஏன்னு கேட்டா இந்த மக்களை வந்து 200 வருஷ காலமாக லயன் காமராட வச்சு ஒடுக்கி ஆண்ட கால இருந்துச்சு அரசாங்கங்கள். இந்த அரசாங்கம் வந்த பிறகு மேன்மைத்தங்கிய ஜனாதிபதி அவர்களும் பிரதமர் அவர்களும் எங்களுடைய கோரிக்கையை ஏத்துக்கிட்டு இந்த மக்களுக்கான வீடு திட்டத்தையும் ஏழு பற்றி காணியும் கொடுத்து எங்களையும் மற்ற சமூகம் போல இணையாக வாழ வைப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திருக்கோம். ஆனா எங்களுக்கு இப்பொழுது ஒரு எங்களுக்கு சிந்திக்கிறோம் எங்களுடைய தாய் நாடு இலங்கைன்னு சொல்லி.